உங்களுக்கு என்ன சார் வயசு? 50. 50? ஆமாம். சாதாரணமாக படித்து படிக்க முடியாது. முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா தான் படிக்க முடியாது. மிரர் வியூ. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த மேலே இருக்கிற அந்த அட்டவணை தனித்த ஒரு மயிரை கொண்டு மையத்தொட்டு எழுதப்பட்டுதான். சின்ன பசங்கள்லாம் என்னுடைய உருவத்தை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிருந்தா நான் அப்பவே இறந்துட்டு வந்துருப்பேன். தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன், அதுவும் என்னால் முடியல. ஏன்னா தூக்க போகிறதுக்கு கூட உயரம் வேண்டும். சாதிக்கிறதுக்கு வயது உயரம் தேவையில்லை. யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாதனை பண்ணலாம். வணக்கம் நேயர்களே. உயரம் குறைவாக இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையில் சற்றும் தளராமல் திருக்குறளையும் பைபிளையும் ரிவர்ஸில் எழுதி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தரை தான் மீட் பண்ண போகிறோம். அவருடைய பெயர் தேவன்பு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தோன்னே முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய வயசு. உங்களுக்கு என்ன சார் வயசாக? 50. 50? ஆமாம். ஸோ இப்போ உங்களோட ஹைட் என்ன? 90 சென்டிமீட்டர். 90 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ இந்த ஐடியா எப்படி சார் வந்துச்சு, திருக்குறளையும் பைபிளையும் ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்ற ஒரு ஐடியா? இப்படி ஒன்றுனா, நான் பள்ளி படிப்பு முடிச்சிட்ட பிறகு 89 பள்ளி படிப்பை முடிச்சிட்டேன். முடிச்சிட்ட பிறகு என்னால் படிக்க முடியல, அதிக தூரம் போக முடியல, அதிக புத்தகமும் போக முடியல. அதனால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது அப்படியே நான் மிகவும் ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்போ அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு கடைக்கு போய்ட்டு தைலை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. தலைவலிக்கிறதுக்கு நானும் போயிட்டு வந்தேன். போயிட்டு வரும்பொழுது சின்ன பசங்கள்லாம் என்னுடைய உருவத்தை பார்த்து கேலி பரிகாசம் பண்ணி கீழே தள்ளிட்டாங்க. எங்கள் கழுத்து பகுதியில் ஒரு பையன் உட்காந்துட்டான், வேடிக்கையாக உட்காந்து. அப்போது என்னால் அவங்களடுத்து சமாளித்து வர முடியல. என்னால் எதுவுமே செய்ய முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிருந்தால் நான் அப்பவே இறந்துட்டு வந்துருப்பேன். அப்போ அந்த வழியாக ஒரு சகோதரி போனாங்க, அவங்க துரத்தி அந்த பிள்ளைகளெல்லாம் துரத்துனாங்க. அப்போ நான் கண்ணீரோடு கூட வீட்டுக்கு வந்தேன். பிறகு மிருகமும் அப்படியே வேடிக்கை பார்த்து, நாய் கடிக்க வந்தது, மாடும் கொட்ட வந்தது. இதையெல்லாம் நினச்சி நான் ஏன் பிறந்தேன், என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ட்டு 10 வருடம் ஒரே அறைக்குள்ள யார் முகத்தையும் பார்க்காம சாப்பிடுவேன், படுப்பேன், இப்படி கண் அழுதுனேன். இப்படி 10 வருடமாக ஒரே அறையில் தான் தற்கொலைக்க முயற்சி பண்ணேன். அதுவும் என்னால் முடியல. ஏன்னா தூக்க போகிறதுக்கு கூட உயரம் வேண்டும், அதுவும் முடியல. வெளியில் போய் ரயிலில் தலை கொடுத்து சாகலான்னு பார்த்தேன், ஆனால் அதுவும் முடியல. ஏன்னா கதவு தாழ்ப்பாள்கள் கீழே இருக்கிறது திறக்க முடியும், மேலே இருக்கிறது என்னால் திறக்க முடியும். அதுவும் என்னால் முடியல. வாழவும் முடியல, சாகவும் முடியல. ஏன் என்னை உருவாக்கினர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப அழுதுட்டேன். அழுதுட்டு இருக்கும் பொழுது தான் ரொம்ப கவலையாக இருந்தேன், ரொம்ப வேதனையும் இதுவாக இருந்தேன். அதன் பிறகு இதையெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் ஒரு கூட பறிச்ச நண்பர் என்னை பார்த்தார். அவர் பார்த்து கேட்டார், இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தேன்? அவர் சொன்னார், நான் இது மாதிரி இருக்கிறதுனால வெளியே வர முடியல, எல்லாம் கேலி பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்க. என்னால் பண்ண, சரி நீ என்ன படிக்கணும்னு சொல்லு, நான் உனக்கு கொண்டு வரேன், நான் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த இடத்துக்கு கொண்டு போனார், கொண்டு வருவார். அப்போ அவர் ஒரு சபையில் உதவி போதுகிறாவோ இருந்தார். அப்போ சத்தியத்தை சொன்னார், ஆனால் அது எனக்கு ஏற்கலை. ஏன்னா எனக்குள்ள அந்த இது இல்லை, வாழ்கிற அந்த எண்ணம் இல்லை, சாக்கணுன்ற எண்ணம் தான் இருந்தது. அது அப்படியே இருந்தது. இன்னும் சில நண்பர்கள் டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க, டான்ஸ் ஆட கூப்பிட்டு அதுலேயும் ஆடுங்க, அதுலேயும் சந்தோஷம் இல்லை. அப்போது எனக்குள்ளாக ஒரு யோசனை இருந்தது, நான் சாகத்துக்குள்ள யாருக்காவது ஒருத்தருக்கு 1 ரூபாயோடு கொடுத்துட்டு செத்துடணும் அப்படின்பாரு. அப்போது விசுவின் அறத்தை இறங்கும் 2003, அதில் பங்கேற்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திட்டம் போட்டோம். திட்டம் போட்ட உடனே அது பெங்களூர் பட்டணத்தில் அரங்கேற்றம் ஆகுது, அதில் போய் பேசணும். பேசின உடனே சன்மானமாக 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது அப்படியே 10 ஊனமுற்றவங்களுக்கு 1,000 ரூபாய் என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அதெல்லாம் வாங்கி, அதில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். அதன் பிறகு இன்னும் அதே எண்ணம், அப்புறம் எனக்கு இது என்ன பண்ணலாம், நான் எல்லோருடைய உயரத்தில் கொள்ள மாட்டேன், இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணும்பொழுது, ஏன் இது
நம்ம எதனா சாதனை செய்யலாம். என்ன சாதனை செய்யுது? எல்லா சாதனைகள் படைத்திருக்கிறார்கள், வித்தியாசமாக படைத்திருக்கும். நான் மாத்திரம் என்ன செய்ய முடியும்? சரி, பைபிளை எழுதலாமா அப்படின்னு எப்படி எழுதுவது அப்படின்னு நினைக்கும்போது, இது இப்படி எழுதுனா எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுனேன். அதாவது இது சாதாரணமாக படிக்க முடியாது. முகம் பார்க்குற கண்ணாடி வச்சா தான் படிக்க முடியும். மிரர் வியூ, இந்த ஆம்புலன்ஸ் இது இருக்குது. அதுபோல் இதை எழுதி ஒன்பதே மாதத்தில் எழுதி முடிச்சுட்டு ஒன்பதே மாதத்தில் எழுதி முடிச்சுட்டு புதிய ஏற்பாடு முழுவதும் புதிய ஏற்பாடு முழுவதும் ஓகே. இது வந்து நீங்கள் ஒன்பது மாதத்தில் எழுதி முடிச்சிங்க, இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்களா இது எழுதுறதுக்கு? ஏன்னா இதை அவ்வளோ நான் இது பண்ணலை. எப்படி என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆ போட்டு பார்த்தேன். அதன் பிறகு ரெண்டே எழுத்து தான், கா இது ரெண்டே எழுத்து தான் போட்டு பார்த்தேன். அதன் பிறகு அப்படியே தொடர்ச்சியாக எழுதிட்டேன். அதன் பிறகு இன்னொரு சாதனையாக பண்ணேன். என்ன அப்படின்னா, திருக்குறள் இது எப்படி எழுதப்பட்டேன்னா, 50 வடிவில் ஒரு வட்டம் அச்சடித்து 1301 வட்டத்துக்குள்ளே ஒரு குறள், ஆக மட்டும் 1330 வட்டத்துக்குள்ளே 1330 குறளை எழுது. இது எப்படி படிக்கணும்னா, முகம் பார்க்குற கண்ணாடி, அதுக்கப்புறம் பூல கண்ணாடி. ஏன்னா ரொம்ப பொடியான இது. இன்னொரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, இந்த மேலே இருக்கிற அந்த அட்டவணை தனித்த ஒரு மயிரை கொண்டு மையத்தொட்டு எழுதப்பட்டேன். அதாவது முடியல மையத்தொட்டு எழுதி மையத்தொட்டு எழுதி இது இது அப்படி எழுதி சாதனைக்கு படைச்சு இந்த சாதனைக்கு கொண்டு வர்றதுக்கு பார்த்தோம், யாருமே அதை முயற்சி பண்ணலை. அதன் பிறகு வந்து மறுபடியும் சாகணுன்ற எண்ணம் தான் இருந்தது. அப்போது என் நண்பன் இடத்துல போய் பேசும்பொழுது அவர் கத்த தேவன் பேசினார். எரோமியா 33 வருஷம் பண்ணி என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததமற்றாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி அதில் இருந்து ஊழியத்தில் இருக்க பாஸ்டாக இருக்கிறது. ஓகே, ஊழியத்துக்கு பல இடங்களுக்கு போயிடுங்கிற அதன் பிறகு 2001 நாங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், என்னுடைய அண்ணன் பிள்ளைகளுக்கு சொன்னேன் என்னென்னா, இதை எப்படியாவது நீங்கள் முயற்சி பண்ணி கின்னஸ் ரெக்கார்டுக்கு இது பண்ணுவாங்க. 2021 அவங்க எல்லாத்தையும் இதுவெல்லாம் அனுப்பி பார்த்து இதெல்லாம் எல்லாத்தையும் அனுப்ப சொன்னாங்க. அனுப்ப சொன்ன பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னாக்கா, எல்லாத்தையும் கொரியர்லேயே எனக்கு ஏசியன் புக் விருது கிடச்சிச்சு. எத்தனை விருதுனா 2. என்ன விருது? இது 2 அப்படின்னா, எதை பற்றி நான் கவலைப்பட்டனோ, எதை பற்றி நான் வந்து ரொம்ப வேதனையாக இருந்தனோ, அது என்னுடைய உயரத்துக்கு ஒரு விருது. இன்னொன்று இந்த இது ரெண்டுத்துக்கும் ஒரு விருது ஏசியன் புக்கில் கிடச்சிருச்சு. ஓகே, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 6. ஓகே, உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு? இல்லை. இப்போ யார் கூட? இப்போது அண்ணி பிள்ளைகளோடு கூட இருக்கு, அம்மா இருக்கு. எனக்காவது நமக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்திருக்கா? இல்லை, எனக்கு இது இல்லை. எனக்கு திருமணம் ஆகணும், நான் திருமணம் பண்ணலான்னு இல்லை. ஆனால் கடந்த 2 முன்னால் நான் ஒரு சகோதரியை பார்த்தேன். பார்க்கும்பொழுது அவங்கள வந்து நான் ஒரு தத்து மகளாக எடுத்துட்டேன். தத்து மகளாக எடுக்க போகிறேன், அதனால் திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், சின்ன வயசில் உங்களுக்கு என்னவா ஆகணும்னு ஆசை இருந்தது? இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, ஊனமுற்ற இல்லம், முதியோர் இல்லம், குழந்தைகள் காப்பகம், அதன் பிறகு பைபிள் காலேஜ், ஜப உணவகம், ஜப மருந்தகம், இப்படிப்பட்ட சில காரியங்கள் பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு நாங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு பண்ண எதுவும் இல்லை, ஆனால் அதை செய்யணும், அதை சீக்கிரமாக செய்யணும். அது அந்த ஒரு வாஞ்சையோடு கூட இருக்கிறத. நீங்கள் சின்ன வயசில் இருப்பதும் சரி இப்போவும் சரி நிறைய கேலி கிண்டலுக்கு ஆளாயிருப்பீங்க. ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் இன்னமுமே எனக்கு ரணமாக இருக்குது, நான் மறந்துடும் நினைக்கிறேன், ஆனால் என்னால் இன்னும் மறக்க முடியல அப்படின்னா என்ன ஒரு ரணமாக இருக்குது அப்படின்னாக்கா, என்னால் இன்னும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறேன். என்னுடைய அம்மாவை நல்லா பார்த்து இது பண்ணணும். அவங்க எனக்காக கஷ்டப்பட்டணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அந்த ஒரு திருக்குறளை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் இல்லை இதுவும், அதாவது நம்ம தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கும்பொழுது இதையும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஓகே, மற்றபடி எதுன்னா, நம்ம தமிழ் படித்தோம், தமிழ் படித்ததுக்கு இதுவும் ஒரு சாதனையாக இருக்கட்டும் அப்படின்றது தான்.
இரண்டு புத்தகங்கள் நீங்கள் எழுதிட்டீங்க ரிவர்ஸில், ஏசியன் புக் ஆஃப் வாட்ச்சில் ரெண்டு வாங்கிட்டீங்க, ஆனாலுமே இன்னும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதுதான் அங்கீகாரம் அப்படின்னா இன்னும், அதாவது இது எல்லாருக்கும் காண்பிக்கணும், அதாவது இன்றைக்கு சாதிக்கிறதுக்கு வயது உயரம் தேவையில்லை, யார் வேணாலும் எப்படி வேணாலும் சாதனை பண்ணலாம் சரிங்களா. இன்றைக்கி முடியாது முடியாதுன்னு சில வாலிபர்கள் இருக்கிறாங்க, அதாவது இன்றைக்கி நல்லா உயரத்தில் இருக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா வாலிபர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அரசாங்கத்தையே எதிர்பார்க்குறாங்க, அரசாங்கத்தையே எதிர்பார்க்குறாங்க. அதாவது மனுஷருக்குள்ளாக எல்லாருக்குள்ளாக ஒரு டேலண்ட் இருக்கு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு டேலண்டுகள் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு தொழில் நீங்களும் செய்யணும். அதுபோல் எல்லாருக்கும் ஒரு டேலண்டுகள், இது வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த காரியமெல்லாம், அதாவது குணமற்ற இல்லை இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அங்கீகாரம் வந்து இன்னமுமே உங்களுக்கு பெரிய லெவலில் கிடைக்கல, முயற்சி பண்ணுறோம், கிடைக்கிற மாதிரி வருது, அப்படியே ஒரு 10 அடி கீழே விழுந்துட்டோம். ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி பண்ணி கீழே விழுந்துட்டா இருக்கிறப்ப கண்டு இன்னும் எங்களால் மேலே போக முடியல. அது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. அது நடக்கும், அது நம்பிக்கையும் இருக்கு, எனக்காவது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை. இப்போ நீங்கள் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கீங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பேசுகிறீங்க, பட் ஒரு சில வேலைகள் நம்மளால் செய்ய முடியலங்கும்போது நம்மளே துவண்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி என்ன வேலைகள் செய்ய முடியாதபோது உங்களுக்குள்ளேயே ஐயோ என்னடா இப்படி நம்ம இருக்கமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா? அந்த சமயத்தில் உங்களை தேத்திக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு சில காரியங்களை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது என்னென்னா எங்கேயாவது நாம் வந்து என்னுடைய அதாவது புத்தகங்கள் அந்த எங்காவது ஊழியத்துக்கு போகும்போது அந்த பேக்கை என்னால் தூக்கிட்டு போக முடியலை, அது ஒரு காரியம். இப்போது மற்றவர்களுக்கு ஏதாவது பெரியவர்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அம்மாவுக்கும் ஏதோ ஒன்று ஆகுது, இப்போ அவங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையோடு கூட இருக்கிறேன், அது ஒரு கவலையாக. அந்த சமயத்தில் எப்படி உங்களை நீங்கள் தேத்திக்கிறீங்க? தேத்திக்கிறேன்றது வந்து கொஞ்சம் அழு மன வருத்தம் அடையும், அதன் பிறகு அதை எப்படியாவது என்னால் முடியும், அதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ உங்களை மாதிரியே நிறையா பேர் இருப்பாங்க, இது இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நான் இதை சாதிச்சிட்டேன், இது என்னால் முடியுது, இதனால் இதே மாதிரி உங்களாலேயும் முடியும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸாக கொடுப்பீங்க? அதாவது உங்களால் முடியும் அப்படின்னா முயற்சிக்கணும், விடாமுயற்சி. அதே நேரத்தில் கீழ்ப்படிதல், தாய் தந்தருக்கு கீழ்ப்படிணும், சகோதர சகோதரிகளுக்கு கீழ்ப்படிடும், ஒரு அன்பு, எல்லாருக்குள்ளும் ஒரு அன்பு இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது முயற்சி பண்ண பண்ண தான் அதை செய்ய முடியும். இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் அதை செய்யறது செய்யாததுனால தான் இன்றைக்கி அவங்க தோற்று போயிடறாங்க, இன்றைக்கி பல பாவத்துக்குள்ளாக விழுந்து போயிடும். ஓகே சார், எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, உங்களுடைய கதையே எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான். மிக்க நன்றி சார்.